வாழ்க வளமுடன் வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி ஸ்டார்ஸ் சேனல் ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு உங்களுக்கான வீடியோ 9th ஸ்டாண்டர்ட் சோசியல் இதில் ஹிஸ்ட்ரியில் செகண்ட் லெசன் நம்ம பார்க்க போகிறோம் ஆன்சியன் சிவிலைசேஷன்ஸ் சரிங்களா பண்டைய நாகரிகங்கள் இதில் நம்ம ஏற்கனவே நம்ம 1 மார்க் பார்த்தாச்சு இல்லைங்களா இப்போ நம்ம 2 மார்க் அண்ட் 5 மார்க் பார்த்துடலாம் ஓகேங்களா ஓகே குட்டீஸ் அப்படியே கொஸ்டின் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா அப்படியே பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானே அப்படியே கிளிக் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு அப்பப்போ வீடியோக்கள் எல்லாமே அப்டேட் ஆகும் சரிங்களா ஸோ குட்டீஸ் ஏற்கனவே நீங்கள் 1 மார்க் இன்னும் நீங்கள் காப்பி பண்ணல புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா இதை அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க இதுக்கு கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்டும் சொல்லியிருக்கோம் உங்களுக்கு அந்த வீடியோவில் போய் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் விளக்கமாக தெளிவாக உங்களுக்கு ஆன்சர் நல்லாவே கிடைக்கும் சரிங்களா ஓகே க்வெஸ்சன் பார்க்கலாம் The Egyptians excelled in art and architecture illustrate. Egyptians art and architecture. அதாவது அவங்க வந்து கலை கட்டடக்கலை இதில் வந்து திறமையானவங்க விளக்கமாக சொல்லுங்க அப்படிங்கிறாங்க நம்மளுக்கு ஆன்சர் பாருங்க பேஜ் நம்பர் 18 பாருங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின்கான ஆன்சர் ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர் த எகிப்தியன்ஸ் எக்ஸில்டட் இன் ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர் த ரைட்டிங்ஸ் Writing is also a form of art. அவங்களுடைய ரைட்டிங் கூட ஓவியம் மாதிரியே இருக்கும் சரிங்களா அவங்களுடைய எழுத்துக்கள் எல்லாமே ஓவியம் மாதிரி இருக்கும் Numerous sculpture, paintings and carvings attest to the artist skills of the Egyptians. The pyramids are massive monuments built as tombs of mourning to the pharaohs. The great pyramids near Cairo are known as Giza pyramids. கெய்ரோக்கு நியர் பக்கத்தில் இருக்கக்கூடிய பிரமிடுகள் எல்லாமே எல்லாம் சொல்கிறாங்க கிசா பிரமிட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா ஸோ இது எல்லாமே இவங்களுடைய கலைத்திறமை சரிங்களா இவங்களோட ஆர்டிஸ்ட் ஸ்கில்ஸ்க்கு வந்து ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஸ்கல்ச்சர் பெயிண்டிங்ஸ் கார்விங்ஸ் இதெல்லாமே சரிங்களா The Great Sphinx of Giza is a massive limestone image of a lion with a human head. சரிங்களா மனித தலை உருவம் பார்த்தோம்னா லைனோட உருவம் சரிங்களா ஸோ இது எல்லாமே இவர்களுடைய கலைத்திறமைக்கு சான்றுகள் தான் சரிங்களா இது ஹைலைட் பண்ணதை அப்படியே எழுதிக்கோங்க ரோமன் நம்பர் 5 ஓகேவா ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் செகண்ட் க்வெஸ்சன் State the silent features of the ziggurats. Page number 21. இங்கே பார்த்தீங்கன்னா ziggurats பற்றி நம்மளுக்கு கொஞ்சம் தான் கொடுத்துருக்காங்க சரிங்களா அவங்கள ஃபீச்சர்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க பட் நம்மளுக்கு கொடுத்துருக்கிறதே ziggurats அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தான் சரியா இதுதான் எழுதியாகணும் அதுக்கப்புறம் இந்த மாதிரி இந்த ஒரு பாயிண்ட் ஒன்று எழுதிக்கலாம் சரிங்களா அது ஒன்று பார்த்துக்கலாம் ஸோ ஆன்சர் பாருங்கள் இது மட்டும் எழுதிக்கோங்க ஹைலைட் பண்ணது மட்டும் த ஃபோர்டிஃபைட் சுமேரியன் சிட்டிஸ் ஹேட் த டெம்பிள் கால்ட் ziggurats அட் சென்டர் ஓகேங்களா த ஃபோர்டிஃபைட் சுமேரியன் சிட்டிஸ் ஹேட் த டெம்பிள்ஸ் கால்ட் ziggurats அட் இட்ஸ் சென்டர் தென் இந்த ஒரு பாயிண்ட் எழுதிக்கோங்க இது ஒரு பாயிண்ட் த ziggurats வேர் அட் த சிட்டி சென்டர் ஆன் எ பிளாட்ஃபார்ம் அண்ட் அப்பியர் லைக் ஸ்டெப் பிரமிட்ஸ் வித் ஸ்ட்ரெயிட் கேசஸ் லீடிங் டு த டாப் ஓகேங்களா இது எழுதிக்கோங்க அது மட்டும் போதும் இல்லைன்னா இப்படியே எழுதிக்கோங்க அதில் கொடுத்துருக்கிறதே தான் ziggurats were pyramids shaped monuments found in the ancient Mesopotamia இப்போ மாடர்ன் ஈராக் இதை தான் சொல்கிறோம் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேமஸ் ziggurats ஆஃப் த டைம் ஈஸ் த ஒன் இன் த சிட்டி ஆஃப் ஊர் அந்த இது பார்த்தோம் இல்லையா அந்த பிக்சர் பார்த்தோம் இல்லையா அதுதான் The ziggurats were at the city center on a platform and appeared like step pyramids with staircases leading to the top. Okay? So, இது கூட நீங்க அப்படியே எழுதிக்கலாம். Okay, வா. நீங்க அந்த புக்கில் கொடுத்துருக்கிற அந்த ரெண்டு பாயிண்ட் எழுதிங்கனாலும் கட்டாயம் உங்களுக்கு மார்க் கொடுத்துருவாங்க சரிங்களா? ஏன்னா ziggurats பற்றி அவ்வளோதான் நம்மளுக்கு பாயிண்ட்ஸே கொடுத்துருக்காங்க புக்கில் சரியா? அதனால கொடுத்துருவாங்க பார்த்துக்கோங்க ஹமுராபி கோட் இஸ் அண்ட் இம்பார்ட்டன்ட் லீகல் டாக்குமெண்ட் எக்ஸ்பிளைன்
ஆன்சர் பாருங்க பேஜ் நம்பர் 22 The Hammurabi Code is an important legal document that specifies the law related to various crimes. பல்வேறு குற்றங்களுக்கும் ஒரே அதாவது தண்டனை கொடுக்கக்கூடிய ஒரு சட்ட தொகுப்பாக இது இருந்துச்சு ஹமுராபியினுடைய சட்ட தொகுப்பு அப்படின்னு சொல்லலாம் ஹமுராபிஸ் லா அப்படின்னா சமூக ஹமுராபி சட்ட தொகுப்பு இது வந்து இட் ஹேஸ் 282 provisions specifying cases related to family rights, trade, slavery, taxes and wages. இப்போ வந்து இதில் எவ்வளோ ப்ரொவிஷன்ஸ் ஹமுராபியினுடைய அந்த லாவில் வந்து எவ்வளோ ப்ரொவிஷன்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்கலாம் ஒன் மார்க் கொஷினில் அதை பார்த்துக்கோங்க 282 ப்ரொவிஷன்ஸ் ஓகேங்களா இது எல்லாமே எதை எது ரிலேட் பண்ணிச்சு ஃபேமிலி ரைட்ஸ் ட்ரேடு ஸ்லேவரி டேக்ஸஸ் வேஜஸ் இது எல்லாமே இது எல்லாத்துக்குமான சட்டமாக இருந்துச்சு இட் இஸ் கர்வ்டு ஆன் எ ஸ்டோன் which portrays Hammurabi as receiving the code from the sun god Samas. அதாவது சாமஸ் அப்படிங்கிற அந்த சூரிய கடவுளான சாமஸ் அப்படிங்கிற கடவுள்கிட்ட இருந்து இந்த சட்ட தொகுப்பை பெற்றதாக சொல்லப்படுது சரிங்களா இட் வாஸ் எ கம்ப்ளீஷன் ஆஃப் ஓல்டு லாஸ் பேஸ்டு ஆன் ரீட்ரிபியூட்டிவ் பிரின்சிபல்ஸ் அண்ட் ஐ ஃபார் அண்ட் ஐ அண்ட் த அண்ட் எ டூத் ஃபார் எ டூத் ஃபார்ம் ஆஃப் ஜஸ்டிஸ் இஸ் யூஸ்டு இன் த ஹமுராபி கோட் ஓகேங்களா என்ன சொல்கிறாங்க அதாவது பழைய சட்ட தொகுப்புகளை பேஸ் பண்ணி இது இருந்துச்சு என்ன சொல்கிறாங்கன்னா ஐ அதாவது கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் அப்படிங்கிற மாதிரியான அந்த தீர்ப்பு இருந்துச்சு அவருடைய தீர்ப்பு இருந்துச்சு அதுதான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் தலையெடுத்தா தலை சரிங்களா கையை விட்டால் கையே உயிரை போக்கிட்டேன்னா உயிரே போயிடும் அந்த மாதிரியான ஒரு இதுதான் இவங்க கொடுத்துருந்தாங்க சரிங்களா இப்போ பண்ணுற சில கிரிமினல் கிரைம்க்கெலாம் நம்ம இந்த மாதிரி சட்டம் அதாவது இந்த மாதிரி தண்டனைகள்லாம் கொடுத்தோன்னா அந்த மாதிரி குற்றமே மறுபடியும் நடக்காது இல்லைங்களா இதுதான் ஸோ இது ஹைலைட் பண்ணது மட்டும் இந்த பேராகிராஃப் ஃபுல்லாகவே நீங்கள் எழுதி தான் ஆகணும் டூ மார்க் கொஷின் சரிங்களா ஸோ நைன்த்து பொறுத்த வரைக்கும் எயித்தில் ஓரளவுக்கு டூ மார்க் கொஞ்சம் குறைவாக எழுதியிருப்பீங்க அப்பப்போ அப்படியே வரும்பொழுது சிக்ஸ்த்துலேருந்து அப்படியே ட்ராவலாகி வரும்பொழுது உங்களுக்கு அப்பப்போ அந்த இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாகிட்டே தான் போகும் சரிங்களா டூ மார்க்கு கொஞ்சம் சேர்த்து தான் எழுதுகிற மாதிரி இருக்கும் டீட்டெயில் கொஷின் பாருங்கள் Define the terms hieroglyphics and cuneiform with their main features. சரிங்களா ஹைரோக்ளிஃபிக்ஸ் அண்ட் க்யூனிஃபார்ம் இது ரெண்டையும் இது இதில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம இப்போ சொல்லணும் ஓகேவா ஆன்சர் பார்த்துக்கோங்க பேஜ் நம்பர் 19 இருக்கு எகிப்தியன் அண்ட் க்யூனிஃபார்ம் இந்த ரைட்டிங்ஸ்க்கு இதை தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க குட்டீஸ் இதை வந்து பாயிண்ட் ஒன்று ஒன் பை ஒன்னாக பாயிண்ட்ஸ் போட்டு எழுதிக்கோங்க 1, 2, 3 பாயிண்ட்ஸ் போட்டு எழுதிக்கோங்க பாயிண்ட்ஸ் பிரிக்கிறது நீங்கள் இதுலேருந்து தான் சரிங்களா எந்த இடத்துல பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகும் அப்படிங்கிறது தெரியும் இப்படி தான் சரிங்களா ஸோ அதனால் ஒன் பை ஒன்னாக போட்டு எழுதிக்கணும் இந்த மாதிரி பேராகிராஃபாக மட்டும் தயவு செஞ்சு எழுதிடாதீங்க சரிங்களா ஸோ அதனால் பிரித்து ஒன் பை ஒன்னாக போட்டுக்கோங்க எப்படி உங்களுக்கு வந்து ஒரு 5 மேலே நீங்கள் கொடுக்கணும் சரிங்களா ஒவ்வொன்றுக்குமே 5 மேலே நீங்கள் கொடுக்குற மாதிரி பார்த்துக்கோங்க சரிங்களா சரி பார்த்துக்கலாம் ரைட்டிங் சிஸ்டம் The Egyptians are well known for their writing system. Egyptians nu potukonga adutathu keela vandu cuneiform nu potukonga seringla heading kuduthukonga. Ivungalude writing system appdin paathamnave romba sirappu vaindadhaan seringla ena idu oviyam mari andalavukku Egyptian appdinave writing ku per ponavanga seringla. Their form of writing is known as hieroglyphic. இவங்களுடைய இது எப்படி இருக்குங்க ஹைரோக்ளிஃபிக் சாரி ஹைரோக்ளிஃபிக் தான் நம்மளுக்கு ஹெட்டிங்கே கொடுத்துருக்காங்க ஹைரோக்ளிஃபிக் யூனிஃபார்ம் இதுதானே கொடுத்துருக்காங்க சரிங்களா அது ஹெட்டிங் ஹைரோக்ளிஃபிக் போட்டுக்கோங்க ஹைரோக்ளிஃபிக் வாஸ் யூஸ்டு இன் த இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் ஆன் சீல் அண்ட் அதர் ஆப்ஜெக்ட்ஸ் த ஹெரிட்டிக் அண்ட் அனதர் ஃபார்ம் ஆஃப் ரைட்டிங் வாஸ் யூஸ்டு ஃபார் காமன் பர்பசஸ் திஸ் ஃபார்ம் ஆஃப் ரைட்டிங் யூஸ்டு எ பிக்டோகிராம் பேஸ்டு சிஸ்டம் It was developed around 3000 BC and many texts and books were written using this script. Now this inscription is on display in the British Museum London. London la irukkira British Museum la idhu ippa display pannirukanga seringla. So 3000 BC romba naal inda eruthu murai inda writing system skill idhellam pathina romba naal idha follow pannirundirukranga okayla. ஸோ இதை பயன்படுத்தி தான் நிறைய புக்ஸ்லாம் நம்மளுக்கு எல்லாமே எழுதியிருந்துருக்குறாங்க அப்போது ஹிஸ்ட்ரியில் வந்ததுலாம் நிறைய இந்த எழுத்து முறையை பயன்படுத்தி வந்திருந்துருக்கு ஓகேங்களா ஸோ ஹைரோக்ளிஃபிக் அப்படின்னு போட்டுக்கோங்க
நெக்ஸ்ட் நான் இதே கலர்லயே சேம் இதே கலர்ல தான் ஆன்சர் இங்க இருக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா யூனிஃபார்ம் தானே கொடுத்திருக்காங்க இது சரிங்களா ஹைரோகிளிஃபிக் அப்படிங்கறது எகிப்தியனுடையது யூனிஃபார்ம் அப்படிங்கறது சுமேரியனுடையது சரிங்களா யூனிஃபார்ம் இஸ் தி சுமேரியன் ரைட்டிங் சிஸ்டம் தி ஷேப் ஆஃப் லெட்டர் இஸ் இன் தி ஃபார்ம் ஆஃப் வெட்ஜ் அண்ட் ஹென்ஸ் இட் இஸ் கால்ட் யூனிஃபார்ம் இதனுடைய ஷேப் இந்த எழுத்து வந்து வெட்ஜ் மாதிரி அதாவது ஆப்புன்னு சொல்லுவோம் தமிழ்ல சொல்லும் பொழுது இந்த மாதிரி இருக்கும் கருவி ஒரு மாதிரி சரிங்களா அந்த அந்த வடிவத்தில் இருக்கிறதுனால அதுக்கு இந்த யூனிஃபார்ம் அப்படின்னு வந்துச்சு பேர் நேம் வந்துச்சு சரிங்களா அந்த வடிவத்தில் இருந்ததுனால அதுக்கு இந்த பேர் கொடுத்தாங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 3000 BC அந்த காலகட்டத்தில் அது எப்போ இருந்துச்சு அதே காலகட்டத்திலே தான் இருந்துச்சு இட் இஸ் ஒன் ஆஃப் தி ஏர்லியஸ்ட் ஸ்கிரிப்ட்ஸ் ஆஃப் த வேர்ல்டு சரிங்களா உலகின் பழமையான எழுத்து வடிவங்களில் எகிப்து மாதிரி தான் எப்படி வந்து ஹைரோகிளிஃபிக் இருந்துச்சு அதே மாதிரி இதுவும் ஒரு பழமையான எழுத்து முறைகளில் இதுவும் ஒன்று தான் தே யூஸ் த ஸ்கிரிப்ட் ஃபார் கமர்சியல் டிரான்சாக்ஷன்ஸ் அண்ட் ரைட்டிங் லெட்டர்ஸ் அண்ட் ஸ்டோரிஸ் சரிங்களா அதாவது வர்த்தகத்துக்கு வணிகம் இருக்கு இல்லையா அந்த வணிகத்துக்கும் பயன்படுத்தியிருக்காங்க லெட்டர் எழுதுறதுக்கு ஸ்டோரிஸ் கதை எழுதுறதுக்கு இதுக்கெல்லாமே இந்த ரைட்டிங் யூஸ் பண்ணியிருந்திருக்காங்க த கிளேட் டேப்லெட்ஸ் கண்டெயின் லோட்ஸ் of information on the Sumerian civilization so clay வச்சு யூஸ் பண்ணியிருந்திருக்காங்க அதாவது அது பானை செய்யறதுக்கு பயன்படுத்தி இருப்பாங்க இல்லைங்களா அந்த மண்ணில் அது ஒரு அது அதில் வந்து ஒரு பலகை மாதிரி இந்த மாதிரி செஞ்சு அதில் வந்து இந்த மாதிரி எழுதியிருந்திருக்காங்க ரைட்டிங்ஸ் அந்த மாதிரி எழுதியிருந்திருக்காங்க ஸோ அது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா அது ஒரு இன்ஃபர்மேஷன் அந்த அளவுக்கு அது அந்த அந் அதில் இருக்கிற அந்த தகவல்கள் நம்மளுக்கு ஒரு பெரிய இன்ஃபர்மேஷன் நல்ல ஒரு தகவலை கொடுக்கக்கூடியதாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய கண்டுபிடிப்புகளில் அதாவது இப்போ இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா அந்த பானை ஓடுகள் அன்றைக்கி அது அவங்க வந்து எழுதுறதுக்கு அது ஒரு பெரிய இதாக பயன்படுத்தியிருக்காங்க ஒரு டூலாக பயன்படுத்தியிருந்துருக்குறாங்க பேப்பர் மாதிரி அதை பயன்படுத்தியிருந்திருக்காங்க சரிங்களா ஓகே இதுவும் இதுவும் நீங்கள் மட்டும் கொடுத்துக்கிங்க போதும் இந்த கொஷினுக்கு நம்மளுக்கு கேட்டதே ரெண்டு தான் சரிங்களா ஹைரோகிளிஃபி யூனிஃபார்ம் ஓகேவா ஸோ இது டீட்டெயிலாக நம்மளுக்கு ஃபஸ்ட் கொஷின் செகண்ட் கொஷின் என்னன்னு பார்க்கலாம் செகண்ட் கொஷின் பாருங்கள் டு வாட் எக்ஸ்டென்ட் இஸ் த சைனீஸ் இன்ஃப்ளூயன்சஸ் ரெஃப்ளெக்டட் இன் த ஃபீல்ட்ஸ் ஆஃப் philosophy and literature second question kan answer page number ungalku 25 la irukku idu full ah idilende idu varaikku ezhudhikonga seringla philosophy literature idha kuduthirukanga chinese poets and philosophers such as leo tolstoy confucius mencius contributed to the development of Chinese civilization. So, இவங்க எல்லாமே சைனீஸுடைய அதாவது சைனாவுடைய நாகரிகத்துக்கு வந்து இவங்களுடைய பங்குகள் இருந்துச்சு பங்களிப்புகள் இருந்துச்சு சரிங்களா இந்த தத்துவ ஞானிகள் சொல்லுவோம் சரிங்களா இவர்களுடைய பங்களிப்புகள் இந்த பிலாசபர்ஸோட பங்களிப்புகள்லாம் இவங்களுடைய சிவிலைசேஷனுக்கு இருந்துச்சு சன் டியூஸ் எ மிலிட்ரி ஸ்ட்ராட்டஜிஸ்ட் ரோட் த ஒர்க் கால்ட் ஆர்ட் ஆஃப் வார் மிலிட்ரி ஸ்ட்ராட்டஜிஸ்ட் சன் டியூஸ் அப்படிங்கிற ஒரு அதாவது மிலிட்ரியில் இருக்கக்கூடிய இராணுவத்தில் இருக்கக்கூடிய அந்த நுணுக்கங்கள் பற்றி தெரிஞ்சவர் சரிங்களா அவர் எழுதின புக் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆர்ட் ஆஃப் வார் போர்க்கலை நுணுக்கங்கள் போர்க்கலை அப்படின்னு சொல்லுவோம் ஆர்ட் ஆஃப் வார் The Spring and Autumn Annals is the official chronicle of the state at that time. The Spring and Autumn Annals. இந்த புக்கு வந்து இது வந்து சைனாவுடைய அதாவது அஃபீஷியல் அதிகாரபூர்வமான நூலாக அந்த அரசு இதில் வந்து அங்கீகரிக்கப்பட்டிருக்கு சரிங்களா அவங்களுடைய ஸ்டேட்டில் சரிங்களா The Yellow Empress Canon of Medicine is contributed China's earliest written book on medicine. It was codified during the time of Han Dynasty. இது வந்து பார்த்தோம் அப்படின்னா சைனாவுடைய பழமையான ஒரு மருத்துவ நூல் அப்படின்னு சொல்றோம் சரிங்களா The Yellow Empress Canon of Medicine அப்படிங்கிறது சைனாவினுடைய பழமையான ஒரு மருத்துவ நூல் இது வந்து என்ன சொல்கிறோம் ஹேண்ட் டைனாசிட்டி இந்த காலகட்டங்கள்லேயே இது வந்து இந்த இந்த முறைகள் எல்லாமே
நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது கோட் பண்ணி காட்டியிருக்காங்க இது எல்லாமே இங்கிருந்து வந்தது தான் அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா. லியோடிஸ் வாஸ் த அதாவது லியோடிஸ் இவருடைய காலகட்டம் அப்படின்னு பார்த்தோம்னா 604 லேருந்து 521 பிசி வரைக்கும் சரிங்களா. ஸோ லியோடிஸ் வாஸ் த மாஸ்டர் ஆர்ச்சிவ் கீப்பர் ஆஃப் சோ ஸ்டேட். ஹி வாஸ் த ஃபவுண்டர் ஆஃப் டாய்சம். He argued that desire is the root cause of all evils. So, இதில் என்ன சொல்றாங்கனா, இந்த ஆவண காப்பகம் அப்படின்ற இதுக்கு அதாவது லியோடைஸ் வந்து இந்த சவு ஸ்டேட் சரிங்களா, சவு வம்சம் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா, இதனுடைய ஆவண காப்பாளராக இந்த லியோடைஸ் அப்படிங்கிறவர் இருந்தார். அதே மாதிரி இது இவர் தான் வந்து he was the founder of தாய்சம் அதாவது தமிழ்ல சொல்லும்போது தாவோயிசம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த தாய்சம் அதுக்கு வந்து இவர் தான் ஃபவுண்டர் சரிங்களா. ஹி ஆர்கியூட் தட் அதாவது என்ன சொன்னார் அப்படின்னா, ஆசைதான் அத்தனை துன்பத்திற்குமே காரணம் அப்படின்னு சொல்லி வாதிட்டார். அதை ஆர்கியூடு வாதிட்டார் சரிங்களா. எல்லா துன்பத்துக்குமே இன்னைக்கும் நம்ம சொல்லலாம் ஆசைதான் எல்லா துன்பத்துக்கும் அடிப்படை காரணமாக இருக்கு சரிங்களா. இது புத்தருடைய கொள்கை, மகாவீரருடைய கொள்கை, இவருடைய கொள்கையும் அதுவாக தான் இருந்துச்சு. கன்ஃபியூசியஸ் Confucius was famous among the Chinese philosophers. இவருடைய பீரியட் என்னன்னு பார்த்துக்கோங்க, 551 to 497 BC சரிங்களா. He was a political reformer. His name means Kung, the master. He insisted on civilization of one's own personal life. He said, if personal life is cultivated, family life is regulated. And once family life is regulated, national life is regulated. என்ன சொல்றாருங்க இந்த இடத்துல, குங்னா என்னதுங்க மாஸ்டர் அப்படின்னு அர்த்தம், தலைவர் அப்படின்னு அர்த்தம் சரிங்களா. இவர் என்ன சொல்றாருன்னா, பர்சனல் லைஃப் ஒருவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை சீர்படுத்தப்பட்டுச்சு அப்படின்னா சரிங்களா, கல்டிவேட்டட் அப்படின்னா என்னதுங்க முறையாக சரியாக பராமரிக்கப்பட்டு முறையாக இருந்துச்சு நல்லா இருந்துச்சு அப்படின்னா, ஃபேமிலி லைஃப் இஸ் ரெகுலேட்டட் அண்ட் ஒன்ஸ் ஃபேமிலி அதாவது ஒருவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை நல்லா இருந்துச்சுன்னா குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது நல்லா இருக்கும். குடும்ப வாழ்க்கை ஒரு குடும்பம் நல்லா இருந்துச்சு அப்படின்னா அங்கே சமுதாயம் நல்லா இருக்கும், ஒரு நாடு நல்லா, ஒரு சமுதாயம் நல்லா இருந்துச்சுன்னா ஒரு நாடு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. அதுதான் இவர் சொல்றார் சரிங்களா. எல்லாருமே எல்லா நாடுகளுமே எல்லாருமே சொல்றதும் இதுதான் சரிங்களா. ஒரு தனி மனிதன் நல்லா இருந்தா அவனுடைய குடும்பம் நல்லா இருக்கும், ஒரு குடும்பம் நல்லா இருந்துச்சுன்னா அவனை சுத்தி இருக்கக்கூடிய சமுதாயம் நல்லா இருக்கும், ஒரு சமுதாயம் நல்லா இருந்துச்சுன்னா அந்த நாடு நல்லா இருக்கும் செழிப்பாக இருக்கும் அப்படிங்கறதுதான். மற்றது எதுவுமே நம்ம பார்க்கணும்னு அவசியமே இல்லை. அப்ப தனி மனித ஒழுக்கம் அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இன்னைக்கு இருக்கு சரிங்களா. மென்சியஸ் இவருடைய பீரியட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 372 to 289 BC சரிங்களா. இவர் மென்சியஸ் வாஸ் அனதர் வெல் நோன் சைனீஸ் பிலாசபர். இவர் இன்னொரு தத்துவஞானி அப்படின்னு பார்த்தோம்னா மென்சியஸ் சரிங்களா. ஹி டிராவல்டு த்ரூட் சைனா அண்ட் ஆஃபர்ட் ஹிஸ் கவுன்சில் டு த ரூலர்ஸ் சரிங்களா. இந்தியா அதாவது சைனா முழுக்க இவர் டிராவல் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களுக்கு, அங்கே ரூல் பண்ணிட்டு இருந்தவங்களுக்கு இவர் வந்து சில விஷயம் அதாவது அட்வைஸ் பண்ணார் சரிங்களா. இப்படி நீங்கள் பண்ணலாம், இந்த மாதிரி ஆட்சி முறைகள் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி சொன்னவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா மென்சியஸ் சரிங்களா. ஆட்சியாளர்களுக்கு அறிவுரை பண்ணார் சைனா முழுக்க டிராவல் பண்ணி சரிங்களா. அப்போ சைனாவில் இருக்கக்கூடிய இதெல்லாம் என்னன்னு பாருங்கள், அவங்கக்கிட்ட எப்படிப்பட்ட ஒரு இது அப்போவே இருந்திருக்கு. மிலிட்ரி ஸ்ட்ராட்டஜிஸ்ட் இப்போவும் அவங்க அதை வச்சுக்கிட்டு பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி அவங்களுக்கு வந்து மெடிசன் அப்படிங்கிறது அவங்களுக்கு வந்து அந்த அவங்களுடைய யுனானி நம்மளுடைய பாரம்பரிய மெடிசன் அப்படிங்கிறது அவங்க அவ்வளோ போட்டுருவாங்க சரிங்களா. அதையும் இன்றைக்கும் அவங்க வந்து அந்தளவுக்கு ரொம்ப இதாக பார்த்துட்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ அதே தான் இது சரிங்களா. ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்க, ஆசை தான் உங்களுடைய துன்பத்துக்கு காரணம் அப்படின்னு சொல்கிறாரு லியோடைஸ் ஓகேங்களா. இவங்க கன்ஃபியூசியஸ் என்ன சொல்கிறாரு ஏன்னா அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு தனி மனிதன் நல்லா இருந்தால் அந்த சமுதாயம் நல்லா இருக்கும், சமுதாயம் நல்லா இருந்தால் நாடு நல்லா இருக்கும் அப்படிங்கிறாங்க. இங்கே மென்சியஸ் என்ன அவரு என்ன சொல்கிறாரு, அவர் அவருடைய இது இந்தியா சாரி சைனா முழுக்க டிராவல் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் நீங்கள் சரியா இருந்தீங்கன்னா நாடு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணார் சரிங்களா. ஓகே ஸோ இதுதான் சைனாவை பற்றின விஷயங்கள், ஃபிலாசபி அண்ட் லிட்ரேச்சர் நம்மளுக்கு செகண்ட் கொஷின் ஓகேவா. நெக்ஸ்ட்டு நம்ம பார்த்தோம்னா தேர்ட் கொஷின், ரைட் அபவுட் ஹைடன் ட்ரெஷர் ஆஃப் இந்துஸ் சிவிலைசேஷன். ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா இந்த மூணு கொஷினில் அதிகமாக இம்பார்ட்டன்ட் கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் நம்மளுக்கு முக்கியம், இதுவும் இம்பார்ட்டன்ட் தான் சரிங்களா. இது கேட்பாங்களா அப்படின்னா கொஞ்சம் டவுட்டானது, பட் இது ரெண்டும் உறுதி இந்த கொஷின் சரிங்களா.
இந்து சிவிலைசேஷன் கண்டிப்பா கேட்பாங்க இல்லையா, எப்பவுமே கேட்கறது தான் சரியா. ஆன்சர் பாருங்க, பேஜ் நம்பர் 25 இருக்கு. ஃபர்ஸ்ட் எதை எதை மார்க் பண்ணியிருக்கேன் அப்படிங்கறத உங்களுக்கு காட்டிடுறேன், அதை மார்க் பண்ணிக்கோங்க. நான் இந்த கலர்ல ஹைலைட் பண்ணியிருக்கிறது எல்லாமே சரிங்களா. ஹைலைட் பண்ண அந்த பாயிண்ட் மட்டும் போதும், ஏன்னா இது நிறைய நம்ம கொடுக்க முடியாது, ஏன்னா பாயிண்ட்ஸ் நிறைய இருக்கு ஓகேவா. அதை கரெக்டா அந்தந்த இது மட்டும், அது வரைக்கும் மட்டும் பாயிண்ட்ஸ் எழுதிக்கோங்க போதும் சரியா. இதுல ஃபர்ஸ்ட் இது வரைக்கும், தென் பிளான் டவுன்ஸ் இது வந்து இதுல இருந்து உங்களுக்கு சரிங்களா, இதுல இருந்து இது வரைக்கும் இருக்கும். தென் அக்ரிகல்ச்சர் அண்ட் அனிமல் டொமஸ்டிகேஷன் இதுல வந்து பாத்தீங்கன்னா இதுல இது வரைக்கும் எழுதிக்கோங்க. பாட்டரியில இது மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும். மெட்டல் டூல்ஸ் அண்ட் வெப்பன்ஸ்ல இது வரைக்கும் சரியா. டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஆர்னமெண்ட்ஸ், ஸோ இவங்களுடைய காலகட்டத்தில் இந்து சிவிலைசேஷன் இவங்க எப்படி அந்த நாகரிகம் வந்து வளர்ந்துச்சு அப்படிங்கிறதுலாம் சரிங்களா, அந்த காலகட்டத்தில் எப்படிலாம் இருந்துச்சு அப்படிங்கிறது தான் நம்ம எழுதணும். ட்ரேட் அண்ட் எக்ஸ்சேஞ்ச், வெயிட்ஸ் அண்ட் மெசர்ஸ், சீல் சீலிங்ஸ் அண்ட் ஸ்கிரிப்ட்ஸ் இது வரைக்கும் எழுதிக்கோங்க. அண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் அம்யூஸ்மெண்ட், அப்புறம் ரிலீஜியன், கடைசியாக நம்ம ரிலீஜியன் கொடுக்கணும். ஸோ இது வரைக்கும் குட்டீஸ் பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ நம்ம பார்ப்போம், மார்க் பண்ணிடுங்க. இந்து சிவிலைசேஷன் ஆல்சோ நோன் அஸ் ஹரப்பன் சிவிலைசேஷன் கவர்ஸ் அண்ட் எரா ஆஃப் ஓவர் 1.5 மில்லியன் ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ் இன் இந்தியா அண்ட் பாகிஸ்தான் ஓகேங்களா. ஸோ இந்திய அதாவது சிந்து சமவெளி நாகரிகம் அப்படிங்கிறது சில ஹரப்பா நாகரிகம் அப்படின்னு தான் சொல்லுவோம் சரிங்களா, அதான் இங்கே சொல்கிறோம். அதான் இந்து சிவிலைசேஷன் அப்படிங்கிறது ஹரப்பா சிவிலைசேஷன். எவ்வளவு இரா அப்படிங்கிறாங்க பாருங்க, 1.5 மில்லியன். அதாவது இந்த நாகரிகம் இருந்து இருந்த காலகட்டம் அப்படின்னு பார்த்தோம்னா சரிங்களா, இந்த இரா இந்த இந்த இது நடந்த காலகட்டம் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த காலகட்டத்தில் இது வந்து எவ்வளவு கிலோமீட்டர்ஸ் பரவி இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் பார்த்தீங்கன்னா 1.5 மில்லியன் கிலோமீட்டர்ஸ் வந்து இந்தியா டு பாகிஸ்தான் அந்த அளவில் பரவி இருந்திருக்கு இந்த இது நாகரிகம் சிவிலைசேஷன். அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இது மற்ற இதெல்லாம் சொல்லியிருக்காங்க, இது நம்மளுக்கு தேவையில்லை. நம்ம என்ன இன்க்ளூட் ஆயிருக்குமோ, இந்தியா என்ன இன்க்ளூட் ஆயிருக்கோ அதை மட்டும் சொன்னால் போதும் சரிங்களா. அடுத்தது பிளான்டு டவுன்ஸ், ஃபோர்டிஃபிகேஷன், வெல் பிளான்டு ஸ்ட்ரீட்ஸ் அண்ட் லேன்ஸ் அண்ட் ட்ரைனேஜஸ் கேன் பி அப்சர்வ்ட் இன் த ஹரப்பன் டவுன்ஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அதாவது நன்கு அந்த கட்டமைக்கப்பட்ட அந்த டவுன் அந்த இதெல்லாம் இருந்திருக்கு. அதே மாதிரி ட்ரைனேஜ் சிஸ்டம்லாம் அப்பயே அவங்க ஃபாலோ பண்ணியிருந்துருக்காங்க. ஸ்ட்ரீட்ஸ் அதாவது அந்த வீதிகள் தெருக்கள் எல்லாமே நேராக இருந்திருக்கு, வீடுகள் எல்லாமே தெருக்கள் நீட்டா அந்த மாதிரி நேர் நேராக வீடுகள்லாம் கட்டப்பட்டிருந்திருக்கு. த ஹரப்பன்ஸ் யூஸ் பேக்டு அண்ட் அன்பேக்டு பிரிக்ஸ் அண்ட் ஸ்டோன்ஸ் ஃபார் கன்ஸ்ட்ரக்ஷன். எ சிவிக் அத்தாரிட்டி பர்ஹாப்ஸ் கண்ட்ரோல்டு த பிளானிங் ஆஃப் த டவுன்ஸ். அப்போவே வந்து செங்கற்கள் வச்சு கட்டியிருந்திருக்காங்க, சுட்ட செங்கற்கள் அந்த இதுன்னு சொல்லுவாங்க, அந்த கற்கள் வச்சு அப்போவே கட்டடங்கள்லாம் கட்டியிருக்காங்க. அக்ரிகல்ச்சர் அண்ட் அனிமல் டொமஸ்டிகேஷன் அந்த காலகட்டங்களில் எப்படி இருந்துச்சு. த ஹரப்பன்ஸ் பிராக்டிஸ்ட் அக்ரிகல்ச்சர், தே கல்டிவேட்டட் வீட், பார்லி அண்ட் வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் மில்லட்ஸ். தே அடாப்டட் எ டபுள் கிராப்பிங் சிஸ்டம் சரிங்களா, அதாவது இரண்டு முறை வருடத்திற்கு இரண்டு முறை அந்த கிராப் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான டபுள் கிராப்பிங் சிஸ்டம் கூட அவங்க பண்ணியிருந்திருக்காங்க. இல்லை நிலங்களில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயிர் விளையும் போது இன்னொரு பயிர் மூடு பயிராக செய்யக்கூடிய அந்த திறமைகள்லாம் இருக்கும், அந்த மாதிரியும் இவங்க பண்ணியிருந்திருக்காங்க. Patriotism was also known to them. They reared cattle, sheep and goats. இதெல்லாம் வளர்த்திருந்திருக்காங்க கூட அவங்களோட வேளாண்மை பண்ணும் பொழுது இந்த அனிமலும் அவங்களோட கூட வளர்க்கப்பட்டிருக்கு. Pottery. The Harappans used painted pottery. Their potteries have a deep red slip and black paintings. சரிங்களா. ஸோ இதை பற்றி தான் நிறைய இங்கே டீட்டெயில் கொடுத்துருக்காங்க, அவங்க எந்த மாதிரியான பாட்டரிஸ்லாம் யூஸ் பண்ணாங்க அந்த இதெல்லாம். ஸோ நம்ம நிறைய பாயிண்ட்ஸ் கொடுக்கறதுனால இந்த அளவுக்கு நம்ம கொடுத்தா போதும் சரிங்களா. இதில் மெட்டல் டூல்ஸ் அண்ட் வெப்பன்ஸ், த ஹரப்பன்ஸ் யூஸ்டு சர்ட் பிளேட்ஸ், காப்பர் ஆப்ஜெக்ட்ஸ் அண்ட் போன் அண்ட் இவாரி டூல்ஸ். தே டிட் நாட் பொசஸ் நாலேஜ் அபவுட் அயன், அயன் பற்றி அவங்க தெரிஞ்சிருக்கல. இது வந்து நம்மளுக்கு முக்கியமாக கேட்பாங்க, ஹரப்பன்ஸ் வந்து அயன் அண்டு ஹார்ஸ் இதை பற்றி நான் நாலேஜ் வந்து அவங்களுக்கு இல்லை, அதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. த டூல்ஸ் அண்டு எக்யூப்மெண்ட் சச்சஸ் பாயிண்ட்ஸ், சிசில்ஸ், நீடில்ஸ், ஃபிஷ் ஹூக்ஸ், ரேசர்ஸ் அண்டு வெயிங் பேன்ஸ், மிரர் அண்டு ஆன்டிமோனி ராட்ஸ் வேர் மேட் ஆஃப் ப்ரோன்ஸ்.
ப்ரோன்ஸில் தான் இதெல்லாமே மேட் பண்ணியிருந்திருக்காங்க. சரிங்களா, டெக்ஸ்டைல்ஸ் அவங்களுடைய டெக்ஸ்டைல்ஸ் அப்புறம் ஆர்னமெண்ட்ஸ்லாம் எப்படி பண்ணி இருந்திருக்கு. ஹரப்பன்ஸ் யூஸ்டு மெட்டல் அண்ட் ஸ்டோன் ஆர்னமெண்ட்ஸ். They had knowledge of cotton and silk textiles. So cotton layo, silk layo use pan indirukanga textiles la. They made carnelian, copper and gold ornaments, fine stoneware and silk bangles, silk bangle and the silk la and the andha mariyana bangles kuda ivanga use panirukanga. Trade and exchange. The Harappans had close trade links with the Mesopotamians. So Mesopotamians oda ivangalude idu vandu irundirukku, ivangalude trade irundirukku. The cuneiform inscription mentioned the trade context between Mesopotamia and the Harappans. Harappans ku Mesopotamia ku trade irundichu appdin solittu the cuneiform inscription la irundirukku. Saringla, ways and measures. Harappans developed a system of proper weights and measures. Since they engaged in commercial transaction, they need standard measures. அப்பயே பாத்தீங்கன்னா standard measures யூஸ் பண்ணியிருந்திருக்காங்க. பாருங்க எப்படி எடைக்கற்கள்லாம் இருந்திருக்குன்ட்டு அழகா இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஸ்டாண்டர்டா ஒரு மெசர்ஸ் யூஸ் பண்ணியிருந்திருக்காங்க அப்போவே. இதுவும் seals, ceilings and scripts. The seals from various media such as ஸ்டிட்டி, காப்பர், டெரகோட்டா அண்ட் இவாரி ஆர் ஃபவுண்ட் இன் த ஹரப்பன் சைட்ஸ். இதெல்லாமே எப்படி தெரிஞ்சிருக்கோங்க? எல்லாமே இதில் வந்து நம்ம ஆர்ச்சிவ்ஸ் மூலமாக தான் இதெல்லாமே இப்படியெல்லாம் இருந்திருக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிய வருது. சரிங்களா, இவங்களுடைய இதெல்லாம் பண்ணியிருக்காங்க, யூஸ் பண்ணியிருக்காங்கன்ட்டு. ஆர்ட்ஸ் அண்ட் அம்யூஸ்மெண்ட். த டெரகோட்டா ஃபிகூரிங்ஸ் paintings on the pottery and the bronze images from the Harappan site suggest the artistic skill of the Harappans. The priest king made of the இந்த மாதிரி இது கொடுக்கலாம், பட் இது போதும் உங்களுக்கு. சரிங்களா, இது ஒன் மார்க்ல நம்மளுக்கு இருக்கு, அது பார்த்து அங்கேயே கொடுத்துருக்காங்க. Religion. The Indus people had a close relationship with nature. They worshipped பீப்பிள் ட்ரீஸ். ஓகேங்களா, ஸோ நேச்சரோட அவங்க ரொம்ப ஒன்றி வாழ்ந்தாங்க. அது அவங்க நேச்சரை தான் வழிபட்டாங்க, இயற்கையை தான் கடவுளாக வழிபட்டாங்க. ஸோ பீப்பிள் ட்ரீ, அரச மரம் சொல்லுவோம் இல்லைங்களா, இன்றைக்கும் அரச மரம், வேப்ப மரம் இதெல்லாம் நம்மளாம் வணங்கிட்டு இருக்கோம் இல்லையா. அதனால தான் அந்த காலகட்டத்துக்கும் சிந்து சமவெளி நாகரிகளுக்கு காலகட்டமும் ஹரப்ப நாகரிகம் இதுக்கு இதோட நம்மளுடைய தமிழர் நாகரிகமும் ஒத்து போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, ஸோ இவங்க பீப்பிள் ட்ரீஸ் அரச மரத்தையும் இவங்க வணங்கியிருக்காங்க, தெய்வமாக வணங்கியிருக்காங்க. சரிங்களா, ஸோ குட்டீஸ் இது வரைக்கும் நீங்கள் இந்த கொஸ்டின்கான ஆன்சர் எழுதிக்கோங்க. ரொம்ப சின்ன சின்னதாக தான் பாயிண்ட் எல்லாமே சுருக்கி ரொம்ப சின்னதாக தான் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த அளவில் நீங்கள் கொடுத்தீங்கன்னா போதும். ஓகேங்களா, ஒருவேளை உங்களுக்கு 8 மார்க் கொஸ்டினில் கூட இது வர்றதுக்கான வாய்ப்பும் இருக்கும். ஓகேவா, ஸோ பார்த்துக்கோங்க. தென் அவ்வளோதான் உங்களுக்கு கொஸ்டின், இதில் 3 கொஸ்டின் தான் இருந்துச்சு. ஓகேங்களா, ஸோ இதெல்லாம் நீங்கள் பண்ணுறது தான், இது நம்ம ஒன்றும் ஹெல்ப் பண்ண முடியாது. ஸோ வேறு மாதிரியான ஆக்டிவிட்டீஸ், அதாவது ஹையர் ஆர்டர் திங்கிங் அந்த மாதிரியான கொஷின்ஸாக இருந்தால் நான் கொடுத்துருவேன். ஓகேவா, ஓகே குட்டீஸ், தேங்க்யூ.